ஹாய், இன்னைக்கு வந்து நான் பேச போகிறது வந்து ஆயின்மெண்ட். இந்த ஆயின்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்து சார் இந்த மாதிரி இந்த வலிக்கு வந்து நான் ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணலாமா, லேகி யூஸ் பண்ணலாமா, தென்னை மரக்கொடி என்ன, தைலங்கள் இதெல்லாம் பயன்படுத்தலாமா, இது எப்படி யூஸ் பண்ணுறது. நிறைய டிவியில் கமர்ஷியலில் வந்து அந்த ஸ்ப்ரேயோ இல்லைனா ஆயின்மெண்ட்டோ அப்ளை பண்ணும்போது அப்படியே நரம்பு தாண்டி மூட்டுதல் வரைக்கும் உள்ளுக்குள்ளே போய் அப்படியே குணப்படுத்த மாதிரி காட்டுறாங்களே, இது என்ன நீங்கள் கேட்குறாங்க. நம்ம ஸ்கின் வந்து எந்த ஒரு பொருளையும் உள்ளுக்குள்ள அந்த அளவுக்கு டீப்பாலாம் அனுமதிக்காது, நம்ம உடம்புல போகாது. அதுதான் வந்து ஃபேக்டர். டிவியில் வந்து ஒரு கமர்ஷியலில் காமிச்சிட்டு கீழே வந்து அவங்க வந்து சின்னதாக நீங்கள் படிக்க முடியாத அளவுக்கு சின்ன எழுத்தில் வந்து அதை பற்றி இது வந்து ஒரு கிராஃபிக்ஸ், ஒரு கற்பனை கதை, இந்த கற்பனைன்ற மாதிரி கொஞ்சம் விசுவலைசேஷன் போட்டிருப்பாங்க. நம்ம வந்து கவனிக்க மறந்துப்போம். நம்ம உடம்புல இருக்க நவ துவாரங்கள் தவிர வேறு எங்கேயுமே வந்து எந்த பொருளும் நம்ம உடம்புக்குள்ள அந்தளவுக்கு டீப்பாக போகாது. இப்போ வந்து திரும்ப அந்த ஆயின்மெண்ட்டு, ஸ்ப்ரே, லேகியம், இந்த தைலங்கள் என்ன, இது எப்படி வந்து வலியை குறைக்குதுன்றதை நான் சொல்கிறேன். இது கவுண்டர் இரிட்டேஷன் சொல்கிறேன். இது பேர் கவுண்டர் இரிட்டேஷன்ன்ற டெக்னிக் மூலமாக இது வலியை குறைஞ்சிது. உதாரணத்துக்கு ஒரு இடத்துல வலி இருக்குது, நம்ம ஆயின்மெண்ட் தேய்க்கிறோம் அப்படின்னா அந்த ஆயின்மெண்ட்டில் இருக்கிற அந்த ஒரு பொருள் வந்து சுறுசுருண்ட ஒரு உணர்வை ஏற்படுத்தும். சில ஆயின்மெண்ட் வந்து ஜெல்லுன்னு இருக்க மாதிரி ஃபீலிங் கொடுக்கும், சிலது ரொம்ப சூடாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கொடுக்கும். ஸோ இந்த சென்சேஷன் வந்து வலியோட சென்சேஷனை வந்து மறக்கடிச்சது. இதுக்கு பேர் தான் கவுண்டர் இரிட்டேஷன்னு சொல்கிறோம். இது பெயின் கேட் தியரி அப்படின்னு நாங்கள் வந்து மெடிக்கல் டேர்மில் சொல்லுவோம். ஒரு இடத்துல வலிக்குது அப்படின்னா அந்த வலியை எடுத்துகிட்டு போகிற நர்வ் ஃபைபர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் சிக்னல் எடுத்துகிட்டு போகணும். ஆனால் வந்து இந்த ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணும்போது அந்த சுறுசுறுன்ற உணர்வு ஏற்படுது, இல்லைனா சில இந்த ஜில்லுன்னு இல்லைன்னா இந்த ஹார்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படுது. அந்த ஃபீலிங்கை வந்து எடுத்துகிட்டு போகிற நர்வ் ஃபைபர் லார்ஜ் டயமெட்ரிக் ஃபைபர், அந்த நர்வ் ஃபைபர் ரொம்ப ஃபாஸ்ட் ட்ராவல் ஆகும். ஸோ ஸ்பைனல் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெயினோட இம்பல்ஸை அது பிளாக் பண்ணிவிட்டு இந்த ஆயின்மெண்ட்டோட அந்த ஒரு சென்சேஷன் இருப்பாங்க, அந்த ஃபீலிங்கை தான் பிரெயினுக்கு போகும். ஸோ அதனால் நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஸோ அதனால் ஆயின்மெண்ட்டில் இந்த ஸ்ப்ரே இதெல்லாம் அப்ளை பண்ணும்போது ஒரு 3 ஹவர்ஸ்க்கு நம்ம வலி இல்லாமல் நம்ம ஃபீல் பண்ணுறோம். அப்புறம் அந்த ஒரு எஃபர்ட் குறைஞ்சதுக்கப்புறம் திரும்ப நமக்கு வலி வந்துடும். இதுதான் உண்மை. ஸோ நம்ம ஆயின்மெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்போனா ஒரு அன்டைமில் ஒரு பெயின் இருக்குது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதையே வந்து ரெகுலராக வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் மெத்தடாக நம்ம பயன்படுத்துறது வந்து அதனால் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. சில பேஷண்ட் நான் பார்த்துருக்கேன், நிறைய ஆயின்மெண்ட்டு என்ன அதுன்னு தேய்ச்சி அந்த மூட்டை சுற்றி அவங்க அந்த ஸ்கின்னே வந்து உறிஞ்சிடுச்சு, அந்த அளவுக்குலாம் ஆயிடுச்சு. ஸோ வந்து ஆயின்மெண்ட்ஸை பற்றி ஒரு மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் இதுதான் தெரிஞ்சு புரிஞ்சுக்கணும்னு பாவம்.